ஹாய் ஹலோ அவர் யூ ஐம் ராகுல். நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்தோம்னா நிறைய ஸ்மார்ட் மாடல் டிவி வரும். இந்த ஸ்மார்ட் மாடல் டிவிலேயே என்ன டிஃப்ரெண்ட், நியூ மாடலை எது பெஸ்ட்டாக பார்த்து சாய்ஸ் பண்ணலாம் இருக்குல்லையா? எல்லாருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கும். இல்லை இது ஒரு பெஸ்ட் மாடல், நியூ மாடல் ஸ்மார்ட் ஜாய் k4300 அப்படிங்கிற மாடல் சாம்சங்லேருந்து நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாடலில் என்ன நம்மளுக்கு பெஸ்ட் ஃபியூச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்மார்ட்டில் ஸ்மார்ட் வியூ ஆப் அப்படிங்கிற ஒரு ஆப் வரும். நார்மலாக இந்த ஆப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் பார்க்கலாம். என்னென்னா ஸ்மார்ட் மாடல் அப்படின்னாலே ஸ்க்ரீன் மிரர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஸ் வரும். இந்த ஸ்க்ரீன் மிரர் ஆப்ஸ் அப்படிங்கிறது மொபைலேருந்து டிவியை டைரெக்டாக லிங்க் பண்ணிக்கலாம். மொபைலில் என்ன ஒரு வீடியோ ஒளிபரப்பாகிட்டு இருக்கோ அந்த வீடியோவை நம்ம டைரெக்டாக டிவிலே பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்க்ரீன் மிரரில் பார்க்கும்போது மொபைலுக்கு நம்மளுக்கு வேறு ஒரு கால் வருது, இல்லை நம்மளுக்கு வேறு என்ன ஒரு மெசேஜ் வருது அப்படின்னா கூட அது கட் ஆகும். டிவியில் இருக்கிற நம்ம படம் பார்த்துட்டு இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிருக்கும். ஸோ அதுக்காக இதில் என்ன மாடல் அப்படிங்கிறனா ஸ்மார்ட் வியூ அப்படின்னு வந்துருக்கு. ஸோ இந்த ஆப் மூலியமாக நம்மளுக்கு டிவியை லிங்க் பண்ணிட்டோம்னா நம்ம மொபைலேருந்து ஒரு வீடியோவை இதில் ப்ளே பண்ணலாம். டிவியில் சேம் டைம் ஒரு வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கும், சேம் டைம் நம்ம மொபைலில் வேறு ஒரு யூஸ் பண்ணலாம். அதாவது மொபைலில் நம்ம ஃபோன் பேசலாம், இல்லை யாருக்கும் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணலாம், ஃபேஸ்புக்கில் சேட் பண்ணலாம், இல்லை நம்மளே கூட அதே சேம் மொபைலில் டிவிலையும் லிங்க் பண்ணியிருக்கோம், டிவிலையும் ஒரு மொபைல் ஒரு வீடியோ ஓடிட்டு இருக்கோம். சேம் டைம் மொபைலில் நம்ம வேறு ஒரு வீடியோ பார்க்கலாம், வேறு ஒரு படத்தை நம்ம ஏர்ஃபோன் போட்டு வீடியோ பார்க்கலாம். ஸோ இது ஒரு பெஸ்ட் ஃபியூச்சர். நெக்ஸ்ட் ஃபியூச்சர் என்னன்னா ப்ளூடூத் டூ வே ஆடியோ சிஸ்டம். இந்த டூ வே ஆடியோ சிஸ்டம் அப்படின்னா என்னென்னா ஃபஸ்ட்டு டிவியை பொறுத்தவரை எல்லா டிவிலையுமே ஹோம் தேட்டர் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், அதாவது ஜாயின் பண்ணலாம். ஸோ சிங்கிள் பின் ஆப்ரேட்டில் இந்த மாடலில் வந்துடும். சிங்கிள் பின் ஆப்ரேட் மட்டும் இல்லாமல் தனியாக ப்ளூடூத் வழியாக கனெக்ட் பண்ணலாம். டிவி எங்கே போட்டிருக்கோம், ஹோம் தேட்டர் தனியாக வைக்கணும்னாலுமே ஹோம் தேட்டரில் டூரமாக வச்சுட்டு அதன் மூலியமாக ப்ளூடூத் ஆன் பண்ணி ப்ளூடூத் வழியாக ரெண்டுமே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ஒரு யூஸ் வந்துடும். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு ஃபியூச்சர். நெக்ஸ்ட்டு இந்த கிராண்ட் சவுண்ட் ஸ்டேஷன் அப்படின்ட்டு, அதாவது நார்மலாக எல்லா எல்இடியும் பார்த்தோம்னா 10 to 10 20 watts. இதை பொறுத்தவரை என்னென்னா 22 to 20 40 watts சவுண்ட் சிஸ்டம். நெக்ஸ்ட் என்ன வைரஸ் இன்பில்ட் ப்ரொடெக்ஷன் அப்படின்ட்டு ஒரு வைரஸ் ப்ரொடெக்ஷனுக்காக ஒரு தனியாக ஒரு பெஸ்ட் ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபியூச்சர் என்ன யூஸ் அப்படிங்கிறோம்னா நம்மளுடைய மொபைலுக்கு நெட் யூஸ் பண்ணுறோம், ஒய்ஃபை மூலியமாக கனெக்ட் பண்ணும்போதோ, இல்லை பென்ட்ரைவில் இருந்து ஒரு படம் போடும்போதோ பென்ட்ரைவில் வைரஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு மெகாபிட் தேவை. மெகாபிட் இருந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக வைரஸ் சேஞ்ச் ஆகி அதுக்கு லோட் பண்ணிக்கும். ஸோ அந்த மாதிரி லோட் ஆகிற வைரஸை இது டீஆக்டிவ் பண்ணி விடும். ஸோ வைரஸ்லேருந்து ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். இப்போ வந்திருக்க நியூ மாடலில் இந்த ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு நியூ ஃபியூச்சரோட உள்ளது சாம்சங் ஸ்மார்ட் டிவி. ஓகே, தேங்க்யூ, பாய்.